स्टूडेंट्स वेलकम टू जेनसन अकाडमी एना क्लास पातीटर एनसीआरटी सीबीएसई सिलेबस टेंथ मैक्स चैप्टर एट इंट्रोडक्शन टू ट्रिग्नोमेट्री पातीटर ऐसे वीडियो क्लास वो एक्साम सम्स थ्री एक्साम सम्स पात मुड़ो एक्सिस 8.3 स्टार्ट पड़ना ओके फर्स्ट सम पारेंगे एवल्यूएट फर्स्ट एवरेज को फोर आप्शन को सम को फर्स्ट आप्शन पारें साइन 18 डिग्री डिवाइडेड बाय कॉस 72 डिग्री अत सेकंड वन टैन 26 डिग्री डिवाइडेड बाय कॉट 64 डिग्री थर्ड वन कॉस 48 डिग्री माइनस साइन 42 डिग्री फोर्थ वन कोसेकन 31 डिग्री माइनस सीकन 59 डिग्री अभी इतना कुत्तटा उंगलुक्कु एवल्युएट पड़ सोल्लिरुक्कांगा वैल्यूस एन्ना अप्पडिंगरदु उंगलुक्कु केट्टिरुक्कांगा ओकेवा नम्मलुक्कु वंदु आना 0 डिग्री लिरुंदु 90 डिग्री वरैक्कुम் தான் உண்டு 18 डिग्रियो 72 डिग्रियो இந்த மாதிரி டிகிரிஸ் வந்து நமக்கு கிடையாது இதுக்காக தான் நம்ம வந்து இன்ட்ரோடக்ஷன்லயும் எக்ஸாம்பிள் சம்ஸ் என்ன பார்த்தோம் நம்ம காம்ப்ளிமென்ட்ரி ஆங்கிள்ஸ்னா என்ன அது எப்பலாம் கண்டுபிடிக்கலாம் அதுக்கு என்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம் இப்போ அந்த ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம சம் பார்க்க போறோம் இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம் sin 18 டிகிரி டிவைடட் பை cos 72 டிகிரி ஓகேவா இது ரெண்டல ஏதாவது ஒண்ணு வந்து என்ன பண்ணனும் ஃபார்முலாக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கணும் ஓகேவா என்ன ஃபார்முலா பார்த்தோம் 90 டிகிரி மைனஸ் ஆங்கிள் a னு வரும் உங்களுக்கு அதாவது 90 டிகிரி மைனஸ் தீட்டா ஈக்குவல் அது என்னவோ அதோட ஆப்போசிட் மாதிரி இப்போ சைன்னா காஸ் வரும் உங்களுக்கு ஓகேவா டேன்னா காட் வரும் கோசிக்கனா சீக்கன் வரும் இதுதான் ஃபார்முலாஸ் வரும் உங்களுக்கு இப்போ ஃபஸ்ட்டு மேல் உள்ள நம்ம எடுத்துக்கலாம் இப்போ சைன் 18 டிகிரின்னு வந்திருக்கு ஓகேவா இப்போ பாருங்க 18ஓட எதை ஆட் பண்ணோம்னா உங்களுக்கு 90 டிகிரி வரும் ஓகேவா 72 ஆட் பண்ணோம்னா உங்களுக்கு 90 வரும் ஓகேவா இப்போ 18 தான் நமக்கு தேவை அதனால என்ன பண்ணுவோம் 18 ஈக்குவல் டு 90 டிகிரி மைனஸ் 72 ஓகேவா இந்த ஃபார்முலா நம்ம எழுத போகிறோம் அப்போ ஃபார்முலா என்னது உங்களுக்கு சைன் தான் முன்னாடி இருக்கிறனால சைன் 90 டிகிரி மைனஸ் 72 டிகிரி 90ல 72 போனால் உங்களுக்கு ஆன்சர் 18 தானே வரும் அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க 90 டிகிரி மைனஸ் 72 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா டிவைடட் காஸ் 70 டிகிரி 72 டிகிரி ஓகே உங்களுக்கு ஃபார்முலா தெரியும் சைன் 90 டிகிரி மைனஸ் ஏ நம்ம மட்டும் பார்த்தோம் டீட்டானு கூட எடுத்துக்கலாம் ஃபார்முலா என்ன சைன் 90 டிகிரி மைனஸ் டீட்டா ஈக்குவல் டு காஸ் டீட்டா இந்த டீட்டா இருக்கிற வேல்யூக்கு பதிலாக இங்கே என்ன இருக்கு உங்களுக்கு 72 இருக்குது உங்களுக்கு டீட்டா இருக்கிற வேல்யூ பதிலாக என்ன இருக்கு உங்களுக்கு 72ங்கிற வேல்யூ இருக்குது ஓகேவா அதனால என்ன பண்ண போகிறோம் இப்போ சைன் 90 டிகிரி மைனஸ் டீட்டாக்கு பதிலாக காஸ் டீட்டான்னு போடுவோம் இப்போ 72 இருக்கா அப்போ என்ன பண்ணுவோம் காஸ் 72ன்னு போடுவோமா ஸோ காஸ் 72 டிகிரி டிவைடட் காஸ் 72 டிகிரி ஏதாவது ஒன்று மட்டும் தான் மாற்றுறோம் அப்போ தான் நம்ம வந்து ஈஸியாக கேன்சல் பண்ண முடியும் ஓகேவா மேலோட மட்டும்தான் நம்ம வந்து மாற்றிருக்கோம் காஸ் 72 டிகிரி டிவைடட் காஸ் 72 டிகிரி அப்படின்னு போடுவோம் இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும் உங்களுக்கு இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோம்னா 1 ஆன்சர் வந்துருச்சா இப்போ ஃபஸ்ட்டுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிடும் அடுத்து செகண்ட் ஒன் பாருங்கள் டேர்ன் 26 டிகிரி டிவைடட் காட் 64 டிகிரி ஈக்குவல் அதே மாதிரி தான் ஏதாவது ஒன்றை மட்டும் மாற்றினா போதும் மேல் உள்ளது மட்டும்தான் மாற்றிருக்கோம் போன சொன்னால் மேல் ஒன்று தான் மாற்றணும் அதே மாதிரி இதுலேயும் மேல் ஒன்று தான் மாற்றிக்கலாம் ஓகேவா இப்போ 26 கூட எதை ஆட் பண்ணால் உங்களுக்கு 90 வரும் உங்களுக்கு 64 பாருங்கள் 6 4 சார் 0 6 2 சார் 8 10 ஓகே அப்போ என்ன வரும் உங்களுக்கு 90 வருதா ஓகே இது ரெண்டே ஆட் பண்ணால் 90 டிகிரி வரும் உங்களுக்கு 26 தான் தேவை அதனால் என்ன பண்ணுறோம் நம்ம 26 ஈக்குவல் 90 மைனஸ் 64 அப்படின்னு எடுத்துக்கிறோம் 26க்கு பதிலாக அப்பட்டா 90 டிகிரி மைனஸ் 64 டிகிரி டிவைடட் காட் 64 டிகிரி ஓகே இப்போ அந்த ஃபார்மா உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் ஃபார்மா தெரியும் சைன்னா காஸ் வரும் டேன்னா காட் வரும் 90 டிகிரி மைனஸ் டீட்டானா டேர்ன் 90 டிகிரி மைனஸ் டீட்டா ஈக்குவல் காட் டீட்டா ஸோ டீட்டா வேல்யூ பதிலாக இங்கே 64 இருக்குது அதே தான் இங்கே எடுத்து எழுத போகிறோம் காட் 64 டிகிரி டிவைடட் பை காட் 64 டிகிரி ஏன் காட் 64 வந்துச்சுன்னு புரியுதா உங்களுக்கு இந்த ஃபார்முலா ஓகேவா டேர்ன் 90 டிகிரி மைனஸ் டீட்டா ஈக்குவல் டு காட் டீட்டா ஸோ டீட்டா பிளஸ் 64 இருக்குது காட் 64 டிகிரி டிவைடட் இந்த காட் 64 டிகிரி ஒன் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுறோம் ஒன் அப்படியே தான் இருக்க போகுது இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோம்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் 1 வரும் இப்போ இதே எவாலுவேட் பண்ணியாச்சு இதோடைய ஆன்சர் 1 ஃபஸ்ட்டு சம்மில் தேர்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க காஸ் 48 டிகிரி மைனஸ் சைன் 42 டிகிரி இப்போ நமக்கு டிவைடரில் வச்சு பார்த்தோம் ஓகேவா என்ன பண்ணோம் ஒரு வேல்யூ மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு ரெண்டையும் கேன்சல் பண்ணி ஆன்சர் போட்டோம் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க மைனஸில் வேல்யூ கொடுத்துருக்காங்க ஓகேவா காஸ் 48 டிகிரியிலேருந்து மைனஸ் சைன் 42 டிகிரின்னு கேட்டிருக்காங்க இதோடைய வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க அதே மாதிரி தான் பண்ண போகிறோம் ஃபஸ்ட் உள்ள இதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் 90 டிகிரி மைனஸ்ன்னு எடுக்க போகிறோம் இப்போ 48 டிகிரி இருக்கா 48 கூட எதை ஆட் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து 90 வரும் 42 வந்தால் தான் ரெண்டையும் ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு 90 வரும் ஓகேவா 48 வேல்யூ தான் நமக்கு தேவை அதனால் என்ன பண்ணிடுறோம் 48 ஈக்குவல் 90 மைனஸ் 42
ஸோ இதை வந்து இந்த இடத்துல எழுதிக்க போகிறோம். காஸ் 48 டிகிரிக்கு பதிலாக காஸ் 90 டிகிரி மைனஸ் 42 டிகிரி மைனஸ் சைன் 42 டிகிரி. ஓகே, உங்களுக்கு அல்ரெடி ஃபார்மாக தெரியும், காஸ் 90 டிகிரி மைனஸ் டீட்டா ஈக்குவல் டு சைன் டீட்டா. ஸோ டீட்டாங்கிற வேல்யூக்கு பதிலாக தான் இங்கே 42 இருக்குது. ஸோ இதுக்கு பதில் என்ன பண்ண போகிறோம், சைன் 42 டிகிரி மைனஸ் இந்த சைன் 42 டிகிரி. இந்த வேல்யூலேருந்து இந்த வேல்யூ போயிடுச்சு, ரெண்டு சேமாக இருக்குது, போனிச்சு என்ன வரும், உங்களுக்கு ஜீரோ தான் வரும் ஆன்சர். ஸோ இதோட வேல்யூ ஜீரோ. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பாருங்கள், ஃபஸ்ட் ஒனில் ஃபோர்த் ஆப்ஷன், கொசிகன் 31 டிகிரி மைனஸ் சிகன் 59 டிகிரி. இதுவும் அதே மாதிரி தான், இப்போ கொசிகன் 31 இருக்கா, இதை வந்து என்ன பண்ணலாம், நம்மளுக்கு வந்து உங்களுக்கு இது கொசிக்கனாக இங்கே வச்சுட்டு இப்போ சீக்கிரம் மாற்றிக்கோங்க, எப்படின்னா நம்ம மாற்றிக்கலாம் தான். ஓகேவா, இது கொசிக்கனையும் மாற்றிக்கலாம் சீக்கனையும் மாற்றிக்கலாம். இப்போ இந்த சம்மில் என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாமே ஃபஸ்ட் தான் எடுத்துகிட்ருக்கோம், இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், சீக்கன் வேல்யூ வந்து நம்ம மாற்ற போகிறோம். ஓகேவா, இப்போ கொசிக்கன் 31 டிகிரி அப்படியே எடுத்து எழுதிட்டு மைனஸ் சீக்கன் 59 இருக்கா, இப்போ 59 எது கூட ஆட் பண்ணோம்னா உங்களுக்கு 90 வரும், 31 கூட. ஓகேவா, நம்மளுக்கு 51 வேல்யூ தான் தேவை. அப்போ என்ன பண்ணுவோம், 59 ஈக்குவல் டு 90 மைனஸ் 31. ஓகேவா, இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த 59க்கு பதிலாக 30 மைனஸ் 91 எழுத போகிறோம். சீக்கன்னா என்ன வரும், குசிக்கன் வரும். அப்போ ஃபார்மில் எழுதிக்கோங்க, இப்போ சீக்கன் 90 டிகிரி மைனஸ் டீட்டா ஈக்குவல் டு கொசிக்கன் டீட்டா, டீட்டாக்கிற வேல்யூவில் 31 இருக்குது. அப்போ கொசிக்கன் 31 டிகிரி மைனஸ் இங்கே என்ன இருக்குது உங்களுக்கு, கொசிக்கன் 31 டிகிரி. ஸோ இதையும் கேன்சல் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், ரெண்டுமே சேமாக இருக்குது. ஸோ மைனஸில் பண்ணும்போது ஜீரோன்னு உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு சம்மில் 4 வேல்யூஸுமே எவாலுவேட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் சம் பார்க்கலாம், என்ன சம் கொடுத்துருக்காங்க, ஷோ தட் அப்படின்ட்டு ஒரு ரெண்டு ஆப்ஷன் சம் கொடுத்துருக்காங்க செகண்ட் சம். ஓகே, ஷோ தட் ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, டர்ன் 48 டிகிரி, டேன் 23 டிகிரி, டேன் 42 டிகிரி, டேன் 67 டிகிரி ஈக்குவல் டு 1. வரிசை ஒன்றுமே சிம்பிள் கொடுக்காம கொடுத்துட்டாங்க. அப்படி என்ன அர்த்தம், உங்களுக்கு இதெல்லாம் வந்து மல்டிப்ளேயில் இருக்குன்னு அர்த்தம், இதெல்லாம் வந்து உங்களுக்கு டாட் வச்சுக்கோங்க, மல்டிப்ளேயில் இருக்குன்னு அர்த்தம். இந்த 4 டிகிரியையும் வந்து உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணும்போது அதோடைய வேல்யூ 1 தான் வரணுமா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து இது ரெண்டு ஈக்குவல் தானா அப்படின்னு நம்மளை கேட்டிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ஈக்குவல் தானா வந்து என்ன பண்ணுவோம், நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபஸ்ட்டு எடுப்போம், எடுத்து ரைட் ஹேண்ட் சைடு உங்களுக்கு ஆன்சர் வந்துச்சுன்னா ஸோ LHS ஈக்குவல் டு RHS அப்படின்ட்டு இதை ப்ரூஃப் பண்ணுவோம். இப்போ அதே மாதிரி தான் பண்ண போகிறோம், இதில் LHS நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகேவா, LHS என்ன கொடுத்துருக்காங்க, டேர்ன் 48 டிகிரி, டேர்ன் 23 டிகிரி, டேர்ன் 42 டிகிரி, டேர்ன் 67 டிகிரி. ஓகேவா, இப்போ பாருங்கள் இந்த வேல்யூ, இந்த 42 வேல்யூ இருக்கா, அடுத்து இங்கே பாருங்கள் இங்கே என்ன இருக்குது உங்களுக்கு, இங்கே 42 இருக்குது. இந்த 48 42 ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது, உங்களுக்கு பாருங்கள் 48 ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், உங்களுக்கு 90 டிகிரி வரும். அதே மாதிரி பாருங்கள் இந்த 64 இந்த 23 இந்த 67 ஆட் பண்ணி பாருங்கள், 23 67 ஆட் பண்ணால் 90 டிகிரி. ஓகே, காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸில் ஏதாவது ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணும்போது 90 டிகிரி வரணும். ஸோ அப்போ அது ரெண்டு தான் ஈக்குவலாக இருக்க மாதிரி வரும் உங்களுக்கு. அப்போ இது ரெண்டு ஈக்குவலாக இருக்க மாதிரி இருக்கா, அப்போ என்ன பண்ணலாம், இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, என்ன பண்ணுவோம் நம்ம, இது 90 டிகிரினா இந்த மாதிரி எது ஆட் பண்ணால் 90 வருது, 42 ஆட் பண்ணால் தான் 90 டிகிரி வருது. அப்போ நம்மளுக்கு 48 தேவைன்னா 90 டிகிரி மைனஸ் 42. ஓகேவா, அப்போ இதுக்கு பதிலாக டேன் 90 டிகிரி மைனஸ் 42 டிகிரின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா, இந்த டேன் 48 பதிலாக நம்ம மாற்றிருக்கோம். அதே மாதிரி டேன் 23 டிகிரிக்கும் மாற்ற போகிறோம். என்ன பண்ணும், இதுக்கு ஈக்குவல் எது இருக்குது, 67 தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணுவோம் நம்ம, 23 தேவைன்னா 90 மைனஸ் 67. ஓகே, 90 மைனஸ் 67 போடுவோமா. இப்போ அந்த டேன் 23க்கு பதிலாக இந்த இடத்துல டாட் வச்சுக்கிறீங்க, என்ன மல்டிப்ளேஷன் தானே, டாட் இங்கே டேன் 90 டிகிரி மைனஸ் 67 டிகிரி, டேன் 23 இந்த மாதிரி மாற்றி எழுதியிருக்கோம். இது ரெண்டையும் அப்படியே எழுதிக்கணும். ஓகேவா, டாட் வச்சு டேன் 42 டிகிரி, டேன் 67 டிகிரி. இப்போ இதுவரையும் பார்த்த சம்பளம் ஃபஸ்ட்டு வேல்யூ மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ணியிருப்போம், செகண்ட் முடிவு அப்படியே தான் எழுதியிருக்கோம். அதே மாதிரி இதே ரெண்டையும் அப்படியே வச்சுக்கிறோம், ஃபஸ்ட்டு மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஓகேவா, இப்போ உங்களுக்கு ஃபார்மாக தெரியும், ஏன்னா உங்களுக்கு டேன் 90 டிகிரி மைனஸ் டீட்டா ஈக்குவல் டு காட் டீட்டா ஃபார்மாக உங்களுக்கு தெரியும் தானே. இப்போ அதே மெத்தடில் எழுத போகிறோங்க, இந்த டீட்டாக்கு பதில் என்ன இருக்குது, 42 டிகிரி இருக்குது. அப்போ டேனுக்கு பதில் என்ன பண்ணுவோம், காட் 42 டிகிரி எழுதிடலாமா, டாட். அடுத்து இங்கே என்ன, 67 டிகிரி இருக்குது. அப்போ என்ன வரும், காட் 67 டிகிரி, டாட். இது ரெண்டே அப்படியே எழுதிடும், டேன் 42 டிகிரி, டேன் 67 டிகிரி. இப்போ காட்டுக்கு ஃபார்முலா உங்களுக்கு என்ன தெரியும், ஆல்ரெடி காட் ஈக்குவல் டு 1/10. இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் தானே இந்த ஃபார்முலா உங்களுக்கு. ஸோ இதுக்கு பதில் என்ன பண்ண போகிறோம், டேன் டேன் 40 டிகிரி, 1/10 42 டிகிரி. இந்த காட் 42 டிகிரியை 1/10 42 டிகிரி இன்ட்டு மல்டிப்ளை எதனால இன்ட்டு போடுறோம், 1/10
tan 67 degree. Cardinal is 1 by tan. So 1 by tan 67 degree. Dot இது ரெண்டே அப்படியே எழுதுறோம் டர்ன் 42 டிகிரி டர்ன் 67 டிகிரினு எடுத்து எழுதிடுறோம் இப்போ என்ன பண்ணுவோம் இந்த கீழே ரிமைண்டரில் இருக்கா இந்த மாதிரி இந்த இது டிவைடரில் இருக்குது இது மல்டிபிளில் இருக்குது இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கலாமா டர்ன் 42 டிகிரி இங்கேயே டர்ன் 42 டிகிரி இங்கே டர்ன் 67 டிகிரி இங்கேயும் டர்ன் 67 டிகிரி மேலுள்ள எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ண வரும் கீழே ஒன் இருந்தாலும் ஒன் தான் ஸோ ஒன் இன்ட்டு ஒன் 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 இன்ட்டு ஒன் 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 இன்ட்டு ஒன் ஒன் ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு ஒன் இங்கே வந்து பாருங்கள் ஆறு ஹெச்எஸ் வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு ஒன் கிடைச்சிருச்சா உங்களுக்கு அதுதான் ஒன்னுடைய வேல்யூ வந்து ஆறு ஹெச்எஸ் ஸோ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆறு ஹெச்எஸ் ஹென்ஸ் ப்ரூவ் என நிரூபிக்க சொல்லியிருக்காங்க ஷோ தட்னு சொல்லிட்டு ஸோ இதை நிரூபிச்சாச்சு ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு ஓகே செகண்ட் செம்மில் செகண்ட் ஆப்ஷன் பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க காஸ் 38 டிகிரி காஸ் 52 டிகிரி மைனஸ் சைன் 38 டிகிரி டாட் சைன் 52 டிகிரி ஈக்குவல் ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க இது ரெண்டும் இந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன அர்த்தம் டாட் அதாவது மல்டிப்ளை பண்ணுறோம்னு அர்த்தம் இது மைனஸ் பண்ணுறோன்னு அர்த்தம் இது ரெண்டையும் வந்து மல்டிப்ளை பண்ணுறோன்னு அர்த்தம் அதே தான் ஷோதர் கொடுத்துருக்காங்க இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரோட இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஆன்சரை மைனஸ் பண்ணோம்னா உங்களுக்கு ஆன்சர் ஜீரோன்னு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா இதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் நம்ம இப்போ பாருங்கள் ஷோதர் கொடுத்தா என்ன பண்ணுவோம் எல்ஹெச்எஸ் எடுப்போமா எல்ஹெச்எஸ் எடுத்துக்கும் ஃபஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து எழுதிக்கிறோம் சைன் 38 டிகிரி டாட் காஸ் 52 டிகிரி மைனஸ் சைன் 38 டிகிரி டாட் சைன் 52 டிகிரி அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள் இந்த 38 இருக்குது இங்கே ஓகே இதோட உங்களுக்கு 52 வந்து உங்களுக்கு என்ன இந்த இடத்த சைனில் வந்து உங்களுக்கு 52 இருக்குது ஓகேவா சாரி இங்கேயும் 52 இருக்குது ஸோ என்ன பண்ணிக்கலாம் நம்ம சாரி இங்கே 30 ரெண்டுமே சேம் வேல்யூ இது மட்டும் தான் பார்க்கணும் நம்ம ஆங்கிளுக்கு இப்போ 38 இருக்குது இங்கே 52 இருக்குது ஓகேவா இப்போ என்ன பண்ணுறோம் இந்த சம்மை காஸ் இந்த 38 எது கூட ஆட் பண்ணோம்னா உங்களுக்கு 90 வரும் 38 ப்ளஸ் 52 ஈக்குவல் டு 90 டிகிரி இது ரெண்டையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு 90 வருதா ஸோ 38க்கு மட்டும் என்ன எழுதும் போது 90 மைனஸ் 52 அப்படின்னு எடுத்துக்கிறோம் அதை இங்கே எழுத போகிறோம் காஸ் 90 டிகிரி மைனஸ் 52 டிகிரி ஓகே எழுதியாச்சு இங்கே என்ன பண்ணுறோம் டாட் போட்டு இந்த காஸ் 52 டிகிரி அப்படியே போடணும் ரெண்டு இது சேமாக இருந்துச்சுன்னா ஒருக்கு மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒன்று அப்படியே எழுதுனா போதும் ஓகேவா ஸோ இது அப்படியே எழுதிடுறோம் மைனஸ் இங்கே சைன் 38 டிகிரி இருக்கா இதே என்ன பண்ண போகிறோம் 38 எதோடு ஆட் பண்ணால் உங்களுக்கு எந்த 38 இருக்குது இங்கே 52 இருக்குது ஸோ 38 ப்ளஸ் 52 ஈக்குவல் 90 ஸோ 38 வேல்யூ தேவைன்னா 90 மைனஸ் 52 வருதா உங்களுக்கு ஆன்சர் அதான் இங்கே என்ன பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட் ஃபுல்ல மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறோம் சைன் 90 டிகிரி மைனஸ் 52 டிகிரி டாட் சைன் 52 டிகிரி உங்களுக்கு ஃபார்மா தெரியும் காஸ் 90 டிகிரி மைனஸ் டீட்டா ஈக்குவல் டு சைன் டீட்டா சைன் 90 டிகிரி மைனஸ் டீட்டா ஈக்குவல் டு காஸ் டீட்டா உங்களுக்கு ஆல்ரெடி இந்த ஃபார்மா தெரியும் இப்போ இந்த இடத்துல காஸ் 90 டிகிரி மைனஸ் டீட்டா அப்புறம் 52 இருக்கனால சைன் 52 டிகிரின்னு எடுத்து எழுதிடுறோம் ஓகே இங்கே காஸ் 52 டிகிரி டிகிரி இருக்கா உங்களுக்கு அதை எடுத்து அப்படியே எழுதிடுறோம் மைனஸ் இங்கே சைன் 90 டிகிரி மைனஸ் டீட்டான்னு என்ன வரும் காஸ் டீட்டா அப்போ என்ன பண்ணுவோம் காஸ் 52 டிகிரி எழுதிடுமா டாட் இங்கே என்ன இருக்குது சைன் 52 டிகிரி அதை அப்படியே எடுத்து எழுதிடும் பாருங்கள் இது ரெண்டுக்கும் ஒரே மாதிரி இருக்கா சைன் காஸ் 52 டிகிரி இது காஸ் சைன் எப்படி மல்டிப்ளை பண்ணால் அதே தான் வரும் இதையும் இதையும் மைனஸ் பண்ணால் சேமாக தான் வந்திருக்கு சேம் நம்பரை மைனஸ் பண்ணும்போது என்ன வேல்யூ வரும் உங்களுக்கு ஜீரோ உங்களுக்கு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க ஜீரோவான்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஸோ இதை ஆர்ஹெச்எஸ் வந்து ஜீரோ தான் உங்களுக்கு வந்திருக்கு ஸோ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் ஹென்ஸ் ப்ரூவ் அப்படின்ட்டு முடிச்சாச்சு ஓகேவா இப்போ நம்ம வந்து எக்ஸசைஸை வந்து 8.3 வந்து உங்களுக்கு 2 சம்ஸ் பார்த்துருக்கோம் ஓகேவா ஃபஸ்ட் சம் பார்த்துருக்கோம் செகண்ட் சம் ஃபுல்லும் பார்த்துருக்கோம் இன்னும் அடுத்து வர வீடியோஸில் அடுத்து உள்ள சம்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு எங்களுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ